கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல். இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே, உங்கள் கோலஹலாஸ் டிவி 3,00,000 சப்ஸ்கிரைபர்களை தாண்டி உள்ளது. இதற்கு காரணம் உங்கள் அன்பும் ஆதரவும் தான். உங்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றி. சென்னை மழை வெள்ள பாதிப்பு திமுக அரசு மீது அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறதா? மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது, அதுல சந்தேகமே கிடையாது. இதுல என்னன்னா, டிஎம்கே கவர்மெண்ட் சைட்ல அவங்க வெகுஜன காட்சி ஊடகங்களை கையில் வைத்து கொண்டு ஏதோ ஒரு சில இடத்துல அரசு சார்பில் தரப்படுகிற நிவாரணங்கள், அப்புறம் அரசு மேற்கொண்டு வரக்கூடிய நிவாரண பணிகள், இதை காட்டி உண்மையிலேயே சென்னையில் ஒரு மிகப்பெரிய அளவில் நிவாரணப் பணிகள் போய்கொண்டிருப்பதாக நம்ப வைக்கக்கூடிய ஒரு முயற்சி தெரிகிறது. ஆனா இதுல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நேரடியாக இது மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற விஷயம். அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்தந்த மக்களுக்கு தெரியும் அரசு தனக்கு உதவி செய்ததா இல்லையா அப்படிங்கிறது. இதுல வந்து ஏன்னா நேரடியா பாதிக்கப்பட்டிருக்க மக்கள், அப்ப மக்கள்கிட்ட செயற்கையா நீங்க எந்த ஒரு கருத்தையும் உருவாக்க முடியாது. அப்படி ஒரு கருத்தை உருவாக்கலாம் நினைச்சு பிளான் பண்ணி திட்டமிட்டு செயல்படுத்தினால் அதுவே ஒரு மூட நம்பிக்கை. திரும்பவும் சொல்றேன், நேரடியா பாதிக்கப்பட்டிருக்க மக்கள், மக்களுக்கு தெரியும், கழுத்தளவு தண்ணியில நடந்து வந்தவங்களுக்கு தெரியும், தன்னை கைபிடித்து அழைத்து வர யாரேன்னு ஒரு கான்ஸ்டபிள் வந்தாரா, யாராவது உதவிக்கு வந்தாங்களா, எம்எல்ஏவோ கவுன்சிலரோ மற்றவங்களோ அந்த பகுதிக்கு வந்தாங்களா, படகு வந்ததா இல்லையா, தங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் தங்களை நோக்கி வந்ததா இல்லையா, இதெல்லாம் அவர்களுக்கு தெரியும். அவங்க இந்த விஷயத்த வந்து டிவியை பார்த்துட்டு ஆமா எனக்கு வந்துச்சு வரலேன்னு சொல்ல போறதுல, அவர்களுக்கு உண்மையிலேயே வந்ததா இல்லையா என்பதை அடிப்படையாக வைத்து தான் அவர்கள் ஒரு அசஸ்மெண்ட்டுக்கு வர போறாங்க. அதனால இந்த தடவை ரொம்ப, அதாவது மாநில அரசு கிட்டத்தட்ட கோட்டை விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன்னா இதை நேரடியாக நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். நான் வந்து துறைப்பாக்கத்தை சார்ந்தேன். வீடு முழுக்க தண்ணீர் கிட்டத்தட்ட, நானால் அதற்கு முன்னாலேயே இந்த மழை வெள்ளம் வருவதற்கு முன்னாலேயே அலர்ட்டாகி ஒரு நாள் முன்னதாக நான் வந்து என்னுடைய உறவினர் வீட்டுக்கும் மயிலாப்பூருக்கும் வந்து சேர்ந்து விட்டேன். ஆனால் அப்பப்போ என் வீட்டுக்கு எதிர் வீட்டில் இருக்கிறவரை நான் தொடர்பு கொள்கிறேன். அவர் சொல்லுகிற தகவல், அந்த தகவலின் படி பார்த்தால் வீட்டில் கிட்டத்தட்ட 6 அடி உயரத்துக்கு தண்ணி இருந்திருக்கும் என்று தெரிகிறது. இப்போ வரைக்கும் தண்ணீர் வடியலை. அவர் சொல்லுகிறார், சார் நீங்கள் வந்து ஒரு மண்டே வாக்கில் வீட்டு பக்கம் வாங்க, இப்போதைக்கு வந்துடாதீங்க, ஏன்னா நீங்கள் ரோட்லேருந்து உள்ளே வர்றதுக்கே அப்ரோச் இல்லை, தண்ணி வந்து கழுத்தளவு தேங்கி இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். ஆக்சுவலாக 2015 வெள்ளத்தையும் நான் பார்த்துருக்கேன். அப்போது என் வீட்டிலேருந்து கிளம்பி ரப்பர் போட்டில் போயிருக்கோம். எனக்கு பின்னால் வரக்கூடிய அடுத்து பின்னால் வந்த ரப்பர் போட்டில் கங்கை அமரன் அமர்ந்து இருந்தார். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இக்ரெட் பார்க் அப்படிங்கிற ஒரு கேட்டட் கம்யூனிட்டி உண்டு, அங்கே தான் கங்கை அமரனுக்கு வீடு இருந்தது. அவர் 6 மணியை பொட்டியோடு அவர் எனக்கு பின்னால் வந்த படகுல அமர்ந்து கொண்டு இருந்தார். நாங்கள் அதுக்கு முந்தி இருந்த படகுல போய் கொண்டு இருக்கிறோம். அன்னைக்கு இதே பிரச்சனை இருந்தது. ஆனால் மீட்பு பணிகள் துரிதமாக இருந்தன. அத்தனை மழைக்கு மத்தியில் ரெயின் கோட்டோட ஏதோ போலீஸ் கான்ஸ்டபிள், ஏதோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க, தீயணைப்பு படையினு யாரோ ஒருத்தவங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஏதோ போட்டு விட்டு வேணுமா, நீங்கள் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் மட்டும்தான் இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கீங்க, ஒருவேளை தண்ணியை திறந்து விட்டாலும் திறந்து விடுவாங்க, அந்த வாட்டர் லெவல் கூடிடும், அதனால் நீங்கள் வர்றதுன்னா வந்துடுங்க, அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வேணுங்கிற உணவுப் பொருள் என்னன்னு சொல்லுங்கள், நாங்கள் வாங்கி தந்துட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் இல்லை சார் நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொன்னோம் தான் உடனே வந்து ஒரு போட்டை வர வச்சாங்க, கூப்பிட்டு போனாங்க. இவ்வளவு நடந்தது. தொடர்ந்து வருவாங்க, ஏதோ கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, உணவுப் பொருள் வேணுமா, பால் வேணுமா, பிஸ்கட் இருக்கு வேணுமா, அதே போல் பிரெட்டு வேணுமா. இது இதை தாட்டி இன்னொரு விஷயம், 2015 நான் திரும்ப திரும்ப பார்த்தது, தன்னார்வலர்கள் ஏராளமாக பணியாற்றி கொண்டிருந்தார்கள். தன்னார்வலர்கள்னா இப்போ RSS-னுடைய சேவா பாரதி அவங்க வந்து உணவோட வருவாங்க, அதே போல் ரோட்டரி கிளப், லயன்ஸ் கிளப்பை சேர்ந்தவங்க, அப்புறம் வேறு ஏதேதோ சின்ன சின்ன அமைப்புகள், ஒரு இது நான் 2015 பார்த்தேன், ஏதோ ஒன்று வள்ளலார் அமைப்புன்னு ஒரு அமைப்பு, அவங்க சாப்பாடோட வந்து
வேணுமான்னு கேட்டு போனதெல்லாம் நினைவில் இருக்கு. ஆனா இந்த தடவை பாத்தீங்கன்னா தன்னார்வர்கள் யாருமே கண்ணில் தென்படலை. ஒருத்தர் கூட வந்து போட்டு வேணுமா என்ன ஏதுன்னு கேட்கல. ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் கண்ணில் படலை. அதாவது கிட்டத்தட்ட மொத்தமா அப்படியே கைவிட்ட மாதிரியான ஒரு சூழ்நிலை. இதை வந்து நான் கண்ணால பார்த்துட்டு சொல்றேன், நான் மிகையாக சொல்லவில்லை. 2015 இருந்த அதே லெவலுக்கு இப்பவும் பாதிப்பு இருக்கு. ஆனா 2015 இருந்த அந்த மீட்பு நடவடிக்கை, அந்த துரிதம், அது எதுவுமே இப்ப இல்லை. இதை வந்து மக்கள் அவங்களுடைய சொந்த மீடியால, அதாவது சோசியல் மீடியால இப்போ போய்கிட்டே இருக்கு வைரலா. வெறும் வெகுஜன மீடியாக்களை மட்டுமே வைத்து ஒரு ஒரு ஒப்பீனியனை கட்டமைத்து கொண்டே இருக்க முடியாது போலித்தனமா. அதுக்கு மாற்ற சோசியல் மீடியா இருக்கு. நீங்க சோசியல் மீடியாங்கிறது சிட்டிசன்ஸ் மீடியா. எங்களுடைய குரலை ஒலிப்பதற்கு வெகுஜன ஊடகங்கள் மறுத்தால் எங்கள் குரலை நாங்களே ஒலித்துக் கொள்வோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு மீடியா தான் சோசியல் மீடியா, சமூக ஊடகம். அதன் வாயிலாக மறைக்கப்பட்ட குரல்கள் அத்தனையும் வெளியே வந்து கொண்டு இருக்கின்றன. அங்க அவங்க கோபத்தோடையும் காட்டத்தோடையும் என்ன பேசுறாங்க? இதுல ஏதோ ஒரு டிஎம்கே நிர்வாகி பிஸ்கட்டுக்கும் பிரெட்டுக்கும் தானே இப்படி இது பண்ணிட்டு இருக்கீங்க, கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரொம்ப ஒரு மலிவாக பேசியதாக கூட ஒரு சோசியல் மீடியால ஒரு காட்சியை நான் பார்த்தேன், பதவரித்து போனேன். அது உண்மையாக இருந்தது அப்படின்னா நிச்சயமா இந்த தேர்தலில் டிஎம்கேக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும். ஆனா இன்னுமே டிஎம்கே நம்பிக்கை என்ன அப்படின்னா, மிகப்பெரிய லெவல்ல அதிருப்தி இருந்தாலும் கூட அதிருப்தியை அறுவடை செய்ய வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய எதிர்த்தரப்பில் இருக்கிற இரண்டு கட்சிகளும் தனித்தனியாக இருக்கின்ற காரணத்தினால் அதிருப்தி வாக்குகள் சிதறப்போகின்ற காரணத்தால் நமக்கு பாதிப்பு ஒன்றும் இல்லை, நாம ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் டிஎம்கேடன் இருப்பதாக நான் பார்க்கிறேன். இல்லைன்னா இந்த அளவுக்கு என்ன வேணாலும் ஆயிட்டு போகுது அப்படிங்கிற அந்த மனநிலைக்கெல்லாம் டிஎம்கே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கு காரணம் இதுவாக இருக்கலாம், ஆட்சியாளர்கள் இன்னும் கூடுதலா கவனம் செலுத்தி இருக்கணும். அட்லீஸ்ட் இப்ப கூட ஒன்னும் குறைஞ்சிடல, இன்னமும் பல இடங்கள்ல பாதிப்புகள் இருக்கு. இப்பவாது களத்துல இறங்கி இந்த வேதனை மிக்க தருணத்துல வந்து நிஜமாகவே ஆத்மார்த்தமாக செயல்பட வேண்டும். உதயநிதி ஸ்டாலின் ஒரு இங்கிலீஷ் டீச்சர், அவங்க முறையீடு செய்யறாங்க. அவங்க அந்த சொல்லுகிற அந்த பாங்கை வைத்து அவர் எவ்வளவு பெரிய உள்ள குமுறலை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாங்கிறது நம்ம எல்லாருக்கும் புரியுது. அது உதயநிதி ஸ்டாலினுக்கு புரிஞ்சதா இல்லையான்னு நமக்கு தெரியாது, ஆனா நான் பார்க்கிற நமக்கெல்லாம் புரிகிறது. அதனால இந்த இந்த இப்ப ஏற்பட்டிருக்கக்கூடிய, சென்னையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மழை வெள்ள பாதிப்பு அப்படிங்கிறது டிஎம்கே அரசுக்கு நேரடியாக இயற்கை விடுத்திருக்கக்கூடிய சவால், டிஎம்கே அரசுக்கு இயற்கை வைத்திருக்கிற சோதனை. இந்த சோதனையில அவங்க எந்த அளவுக்கு பாஸ் பண்ண போறாங்க என்ன அப்படிங்கிறத வச்சுதான் 2024 தேர்தலில் அவங்க எந்த அளவுக்கு பாஸ் பண்ணுவாங்க இல்லை அப்படிங்கிறது அது அப்ப தீர்மானிக்கப்படும். இவங்க வந்து அதிருப்தி ஓட்டு ரெண்டா பிரியுது அதனால குளிர் காஞ்சிடலாம் அப்படின்னு நினைச்சா அது பல நேரத்தில் வேற விதமாகவும் விபரீதமாகவும் முடியும். செய்ய வேண்டிய கடமையை மக்களுக்கு செய்ய வேண்டியது செய்தே ஆக வேண்டும். ரொம்ப ஒரு குரூஷியலான நெருக்கடியான நிலையில் கூட
பொலிட்டிக்கலாக ஒரு கால்குலேஷன் போட்டு ஓட்டு யார் பக்கம் போகும், அந்த பக்கம் போகுமா இந்த பக்கம் போகுமான்னு கணக்கு பண்ணி வெள்ள நிவாரணத்தை செய்து கொண்டிருந்தால் அப்புறம் என்னன்னு சொல்கிறது. இது ரொம்ப வேதனை அளிக்கக்கூடிய விஷயம். அதனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் மக்கள் அத்தனை பேரும், சென்னை வாசிகள் அத்தனை பேரும் அதிருப்தியில் இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடாது, தமிழக அரசு மீது மிகப்பெரிய கோபத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். அது உண்மை. அந்த உண்மைக்கு சாட்சியாக நூற்றுக்கணக்கான சமூக ஊடகங்களில் வந்து கொண்டிருக்கக்கூடிய உணர்வு பீரிடலை நாம் காட்ட முடியும். சென்னை முழுவதும் மக்கள் ஆக்ரோஷத்தோடு காணப்படுகிறார்கள். குறிப்பாக வட சென்னை பகுதி முழுவதும் மக்கள் போராட்டம் விதவிதமான வடிவங்களில் தெரித்து கொண்டு இருக்கின்றன. அங்க மக்களை சந்திக்கிறதுக்கு தற்செயலா போய் மாட்டின அமைச்சர்கள் மீள முடியாதபடிக்கு சூழப்பட்டு விடுகிறார்கள். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சேகர் பாபு. சேகர் பாபா மக்கள் அத்தனை பேரும் சூழ்ந்துகிட்டு கேள்வி மேல கேள்வி, அவரால் வெளியில தப்பிக்க முடியல. கடைசியில் அவரை மீட்டு செல்வதற்கு ஒரு புதிய போலீஸ் படையே வர வேண்டியதாயிற்று, ஒரு போலீஸ் பட்டாளமே வந்தது. அந்த அளவுக்கு ஒரு கடுமையான ஒரு அதிருப்தி. போற இடத்துல 4000 கோடியில் நிவாரணப் பணி, நிவாரணம் என்னெல்லாமோ சொன்னீங்களே, இந்த மழைக்காலத்துல வெள்ள பாதிப்பே வராமல் தடுப்பதற்கு நாங்கள் அதை செய்தோம் இதை செய்தோம், என்ன ஆயிற்று அந்த 4000 கோடி என்ன ஆயிற்று அப்படின்னு போக வரக்கூடிய அத்தனை டிஎம்கே பிரமுகர்கள் எல்லோரிடம் கேள்வி கேட்கிறார்கள். அவர்களால் பதிலே சொல்ல முடியல. ரொம்ப மொத்தத்துல மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப எரிச்சல்லையும் கோபத்திலையும் இருக்கிறார்கள். அது அந்த அவர்களுடைய ரௌத்திரத்தை, மக்களின் ரௌத்திரத்தை நம்மால் கண்ணுக்கு முன்னால் பார்க்க முடிகிறது. அதை சென்னையில் அமர்ந்து கொண்டே பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவராகவே நான் இதை பதிவு செய்கிறேன். இதுல என்ன ஒரு பெரிய முரண் அப்படின்னா, முதல்வர் அவர்கள் நாங்க எடுத்திருக்க இந்த 4000 கோடியில மேற்கொண்ட பணிகளால் சென்னை தப்பித்து விட்டதுன்னு ஒன்னு சொல்லுகிறார். ஆனால் நாடாளுமன்றத்தில் பேசுகிற டிஆர் பாலு சென்னை தத்தளித்துக் கொண்டிருக்கிறது, எனவே உதவிதாருங்கள் என்று சொல்லுகிறார். இல்ல எது உண்மை எது போய் இது அவர்கள் தான் முடிவு செய்து நாட்டுக்கு அறிவிக்க வேண்டும். 4000 கோடிக்கு பணிகள் செஞ்சோம் சென்னை மிதக்கிறதுன்னு இப்போ எதிர்கட்சியில் வந்து இது ஒரு பெரிய குற்றச்சாட்டை சொல்லிட்டு இருக்கிறாரு. சென்னை தப்பி இருக்குன்னா அதை திட்டமிட்டு 4000 கோடியை திட்டமிட்டு செலவு பண்ணி அந்த பணிகள் எல்லாம் நிறைவேற்ற காலங்களில் தான் இன்னைக்கு சென்னை தப்பிக்கப்பட்டிருக்கு. மோர் தென் 4 ஃபீட் வாட்டர் இஸ் ஸ்டில் தேர், இட் இஸ் ஸ்டாக்னேட்டட் எவ்ரிவேர். ஈவன் த ஃபுட் அண்ட் ரிலீஃப் மெட்டீரியல்ஸ் ஆர் Just sailed through the boats only. பொதுமக்கள் சீற்றத்தின் ஊடாக இரண்டு விஷயங்கள் தொடர்ந்து அடிபடுகின்றன. அது சமூக ஊடகங்களிலும் சரி, சில செய்தித்தாள்கள் வர்றதாக இருந்தாலும் சரி, இரண்டு விஷயங்களை நாம் கவனிக்க முடிகிறது. ஒன்று, ஆளும் தரப்பை சார்ந்த, ஆளும் கட்சியை சார்ந்த பிரமுகர்கள் இந்த பக்கம் தடையே காட்டல. ஒரு டிஎம்கே எம்எல்ஏஸ் வரல, கவுன்சிலர்ஸ் வரல, மினிஸ்டர் வரல, டிஎம்கே விஐபிஸ் யார் இந்த பக்கம் வரல. அப்படியே வந்தா கூட அவர்கள் சம்பந்தப்பட்டவங்க யாராவது சிக்கியிருந்தால் அவர்களை காப்பாற்ற மட்டுமே வருகிறார்கள் போகிறார்கள். பொதுமக்கள் குறித்து அக்கறை காட்டவில்லை என்பது தொடர்பான ஒரு சீற்றம். ரெண்டாவது, தொடர்ந்து சொல்லப்படுகிற, பொதுமக்கள் தரப்பில் சொல்லப்படுகிற புகார், ஆவின் பாலுடைய அவைலபிலிட்டி. அதாவது ஆவின் பால் குழந்தைகள்லாம் கையில் வச்சிருக்கோம், சாப்பிட்றதுக்கே ரொம்ப திண்டாட்டமாக இருக்குது, ரெண்டு நாளாக பாலே சாப்பிடல, சரி குழந்தைகளுக்கு பால் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு போனால் எந்த இடத்துமே ஆவின் பால் கிடைக்கல. அப்படியே கிடைச்சால் கூட ஒரு பாக்கெட்டு 150-200 சொல்லி விலை விற்கிறாங்க அப்படின்னு பொதுமக்கள் சொல்லுகிறார்கள். ஸோ தொடர்ந்து இந்த பாலுடைய அவைலபிலிட்டி அப்படிங்கிறது கேள்விக்குள்ளாகி இருக்கிறது. அப்படின்னு நேற்றைக்கு வந்த ஒரு முக்கியமான டெய்லி தினம் மலர், அது வந்து ஆவின் பால் 200 ரூபாய்க்கு விற்பதாக தலைப்புச் செய்தியை போட்டு அது அம்பலப்படுத்தி இருந்தது. ஸோ மொத்தத்தில் பார்த்தா இந்த சிக்கலான தருணத்தில், ரொம்ப இக்கட்டான தருணத்தில் மிக சுறுசுறுப்பாக செயல்பட்டிருக்க வேண்டிய தமிழக அரசு இயந்திரம் ரொம்ப ஒரு ஸ்தம்பித்து போன நிலையில், ஸ்டாண்ட் ஸ்டில் பொசிஷனுக்கு வந்தது போல தெரிகிறது. ஆக்சுவலாக டோட்டலாக நிர்வாகமே ஏதோ ஸ்தம்பித்து போனது மாதிரி, ஏன்னா மக்கள் சொல்லுவதை வைத்து அப்படித்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. இது ரொம்ப துரதிருஷ்டவசமானது. இப்போதிருக்கும் சூழ்நிலையில் பாஜகவின் எதிரியார் பாரதிய ஜனதா கட்சி. இப்போ நடந்து முடிந்த தேர்தலில் சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் 3 மாநிலங்கள் ஸ்வீப் செய்திருக்கிறது.
2024 மக்களவை தேர்தலில் மோடி ஃபேக்டர் வேற டெஃபினட்டா ஆட் ஆகும். அன்னைக்கு மோடி ஃபேக்டர் மட்டும்தான் இருக்கும். 2018 இந்த மூன்று மாநிலத்திலுமே காங்கிரஸ் ஆட்சி அமைத்தது. அப்படி ஆட்சி அமைத்த நிலையிலும் 2019 தேர்தலின் போது பிஜேபி ராஜஸ்தானில் 25க்கு 25 எம்பி சீட்ஸ் ஸ்வீப் பண்ணியது. மத்திய பிரதேசில் இருக்கக்கூடிய 29ல் 28 சீட்டு ஸ்வீப் பண்ணியது. சத்தீஸ்கர்ல இருக்கக்கூடிய 11 எம்பி சீட்ஸ்ல 9 லோக்சபா தொகுதிகளில் பிஜேபி வென்றது. இது 2019. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ ஒரு மிகப்பெரிய வெற்றியை நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி பெறும் என்பதற்கான ஒரு சமிக்கை செட்டாகி இருக்கிறது. அதுதான் இந்த மூன்று மாநில வெற்றி. அதே நேரத்தில் அடுத்தாப்புல அது ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை நோக்கி நகரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சமிக்கை செட்டாக இருக்கிறது. அது ஜனவரி 22 அயோத்தி ராமர் கோயில், அது நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட இருக்கிறது. அதனை பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். அப்ப அயோத்தி ராமர் கோயில் திறப்புக்கு பின்னால் அது எந்த விதமான மூட நார்த் இந்தியா முழுக்க செட் பண்ணும் அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கணும். அந்த மூடு செட் ஆறதுக்கு முன்னாலேயே இவ்வளவு பெரிய வெற்றி. அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இப்ப இருக்கிற வெற்றியின் பின்புலம், அப்புறம் அயோத்தி ராமர் கோயில் திறப்பு, அதுக்கப்புறம் ஏற்படக்கூடிய ஒரு மூடு, இது எல்லாம் சேர்ந்து ஒரு மாபெரும் வெற்றியை பிஜேபிக்கு கட்டாயம் 2024 தேர்தலில் வழங்கும். இதன் மூலமாக மோடி தொடர்ந்து மூன்றாவது முறையாகவும் பிரதமராக பொறுப்பேற்பார், இது உறுதி. இதன் மூலம் தொடர்ந்து மூன்று முறை பொறுப்பேற்ற நேருவினுடைய சாதனையை மோடி சமன் செய்வார், அதுவும் உறுதி. மோடி அவர்களே சில நாட்களுக்கு முன்னால சொன்ன மாதிரி ஒரு ஹேட்ரிக் வெற்றியை பிஜேபி பெறும். ஆர் குஜ் லோக் தோ கஹ ரஹே கி ஆஜ் கி இஸ் ஹேட்ரிக் நே 24 की हैट्रिक की गारंटी दे दी है। இப்ப என்ன அப்படின்னா, இந்த 2024 தேர்தலில் இருந்து மொத்த இந்தியாவுடைய ஆடுகளத்தினுடைய தன்மை மாற இருக்கிறது. இந்த ஃபீல்டு ரியாலிட்டி அப்படிங்கிறது மாற இருக்கிறது. இப்ப வந்து காங்கிரசினுடைய தலைவராக மல்லிகார்ஜுன கார்கே இருந்தாலும் கூட அதனுடைய முகமாக இருப்பவர்கள் ராகுல் காந்தி, சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி. சோ இந்த மூன்று காந்திகளின் முகம் இருக்கின்ற சூழ்நிலையிலேயே பிஜேபி மாபெரும் வெற்றியை குவிக்கும், மிகப்பெரிய வெற்றியை அள்ளும் அப்படின்னா, இப்ப கொஞ்சம் கொஞ்சமா காங்கிரஸ் கட்சியில அந்த காந்திஸுடைய இன்வால்மெண்ட் குறைஞ்சு எதிர்காலத்தில் அந்த காந்தி இல்லாத காங்கிரஸ் ஒரு இடத்துக்கு வரும் இல்லையா, அது விரைவில் வரும் நினைக்கிறேன். ஏன்னா ராகுல் காந்திக்கு அரசியலில் பெரிய ஈடுபாடு இல்லை. அவர் அப்பப்போ அவர் வந்து தேர்தல் நேரத்தில் மட்டும் செயல்படுகிற ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறார். அவருக்கென்று சுயமாக சிந்திக்க தெரியவில்லை. இந்தியாவில் அரசியல் செய்வதற்கு என்ன விதமாக யோசிக்க வேண்டும், என்ன விதமாக செயல்பட வேண்டும், இந்த இரண்டுமே அவருக்கு தெரியவில்லை. அதனால அவர் ஐடியாஸை கடன் வாங்குவதற்கு கூட வெளிநாடுகளுக்கு பயணம் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். இப்ப பாவம் உஸ்பெகிஸ்தான்லாம் போயிட்டு வந்து அங்க சமந்தா பவர் அப்படிங்கிற ரெஜிம் சேஞ்சர் என்று சொல்லப்படுகிற, அதாவது அவர் நினைத்தா எந்த ஆட்சியும் மாற்றி விடுவாராம், அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பெண்மணியை சந்தித்து நிறைய கை நிறைய ஐடியாஸுடன் திரும்பி வந்து ராகுல் காந்தி கடைசியில இங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பதை ஒரு பெரிய அஸ்திரமாக பயன்படுத்தி பார்த்தார். அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது கூட நிதிஷ்குமார்டைய பீகார் அரசு செயல்படுத்தியது, அங்கேருந்து வாங்கினது தான், அது கூட கடன் வாங்கின விஷயம்தான். அந்த சமந்தா பவர் சம்மதத்தோடு இங்கே செயல்படுத்தி பார்த்தார். இந்த மூன்று தேர்தலில் செயல்படுத்தி பார்த்தார். சரி, செயல்படுத்துகிறப்போ அவர் சொன்னது என்ன, கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். என்ன அப்படின்னா, ஜாதி வாரி கணக்கெடுப்பணும், அந்த ஜாதிகளின் அடிப்படையில் அந்தந்த ஜாதியை எம்பவர் பண்ணணும். அதாவது ஒரு பெரும்பான்மை ஜாதி, இப்போ 30% ஒரு ஜாதி இருக்குன்னா அது 30% வாய்ப்பு கொடுக்கணும். அவர் சொன்ன ஐடியா அதுதான். காஸ்ட்ல என்ன பர்சன்டேஜ் வருதோ அதுக்கேற்ற விட ப்ரொபோர்ஷனேட்டா அவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படணும். இதை அவர் பிரச்சாரத்தின் போது முன்வைத்தார். அட்லீஸ்ட் அவங்க வந்து இப்போ தெலுங்கானால ஜெயிச்சிருக்காங்க, தெலுங்கானால இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ல,
தெலுங்கானால இப்ப பதவியேற்றிருக்கிறார்கள். 51% தெலுங்கானால ஓபிசி, ஆனால் ஓபிசியை சார்ந்த 2 பேருக்கு தான் அமைச்சர் பதவியே வழங்கப்பட்டிருக்கிறது. தெலுங்கானால வெறும் 6% தான் ரெட்டிஸ், ஆனால் 7 பேர் 7 ரெட்டிகளுக்கு அங்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. ஸோ பிரச்சாரத்தின் போது ராகுல் காந்தி என்ன சொன்னாரோ அதை அவர் வெற்றி பெற்ற தெலுங்கானால தெலுங்கானா அமைச்சரவையில் அவரால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலையே. ஸோ எடுத்த எடுப்புலேயே ஒரு அபரேஷன். இப்போ இதை எதற்காக சொல்லுகிறேன்னா, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, சோனியா காந்தி இருக்கிறப்பவே இந்த விதமாக அரசியல் போய்கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் பார்க்க பார்க்க கண்ணுக்கு முன்னால் தேய்ந்து கொண்டிருக்கிறது. இந்த முகங்களும் காங்கிரஸ்ல தேய்ந்து போன ஒரு நிலை. இந்த 3 காந்திகளும் இல்லாத காங்கிரஸ் நிச்சயமா ஏதோ ஒரு காலத்துல உருவெடுக்கும். அந்த காலகட்டத்துல இந்தியாவுடைய அரசியல் சூழல் எப்படி இருக்கும், களம் எப்படி இருக்கும், அன்னைக்கு பிஜேபிக்கு யார் போட்டி, அன்னைக்கு பிஜேபியுடைய எதிரியாக யார் இருப்பார்கள், இன்னைக்கே பிஜேபிக்கு தேசிய அளவுல ஒரு மாற்று தேசிய கட்சின்னு எதுவுமே இல்லை. காங்கிரஸ் பேருக்கு சொல்லி கொண்டிருக்கிறோம். அது ஏன் காங்கிரஸ் பேருக்கு இன்னமும் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா, தேசிய அளவுல தேசிய அளவிலான தேர்தலில் பிஜேபிக்கு அடுத்தபடி டபுள் டிஜிட் பெறுகிற, அதாவது டபுள் டிஜிட்ல வாக்கு சதவீதம் பெறுகிற ஒரே கட்சி காங்கிரஸ் என்பதால் காங்கிரஸுக்கு ஒரு மரியாதை கொடுத்துடும். மற்ற எல்லா கட்சியும் இன்க்ளூடிங் டிஎம்கே, திரிணாமுல் காங்கிரஸ், ஆம் ஆத்மி, பகுஜன் சமாஜ் பார்ட்டி, ஏடிஎம்கே, எல்லா கட்சியும் சிங்கிள் டிஜிட் பார்ட்டி தான். தேசிய அளவில் வர்றப்போ அவங்க ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் இந்த கட்சிகள் எல்லாம் வாங்கக்கூடிய சதவீதம் 3%, 3.5%, 2% அவ்வளவுதான். எவ்வளோ 10% டபுள் டிஜிட்ல தேசிய அளவிலான தேர்தலில் வாக்கு விகிதம் பெறக்கூடியது 2 கட்சிகள் தான், ஒன்னு காங்கிரஸ், இன்னொன்னு பிஜேபி. இந்த ஒரே காரணத்துக்காகத்தான் பிஜேபிக்கு எதிரான ஒரு தேசிய சக்தியாக இன்னமும் காங்கிரஸ் மதிக்கப்பட்டு வருகிறது. இப்ப என்ன அப்படின்னா, இந்த காங்கிரசின் அடிப்படை முகமாக இருக்கக்கூடிய இந்த காந்திகளின் பிடி, 3 காந்திகளின் பிடியிலிருந்து காங்கிரஸ் போனதற்கு பிறகு காங்கிரசுடைய முகமாக யாருமே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தேசிய அளவில் பிஜேபிக்கு எதிரியாகவும் எதிராகவும் இருக்கக்கூடிய கட்சி என்கிற அந்தஸ்தை காங்கிரஸ் இழக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பிஜேபியினுடைய எதிரியாக அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் மட்டுமே திகழும். வேணும்னா எழுதி வச்சுக்கோங்க, ஒரு காலத்துல ரீஜனல் போர்சஸ் அப்படின்னு ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்தந்த மாநில, யூபினா பிஜேபி வர்சஸ் அகிலேஷ் யாதவ்னுடைய சமாஜ்வாதி பார்ட்டி, பீகாரா பிஜேபி வர்சஸ் லாலு, வெஸ்ட் பெங்காலா பிஜேபி வர்சஸ் திரிணாமுல் காங்கிரஸ். இப்படியான ஒரு சூழ்நிலை வரும். தேசிய அளவுலேயே பிஜேபி அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்தந்த மாநில கட்சியை எதிர்த்து போராடுவது, மற்றபடி தேசிய அளவில் எதிர்த்து போராடுவதற்கான தேசிய கட்சின்னு ஒன்று அநேகமாக வேனிஷ் ஆகி கொண்டிருக்கிறது. அது உதிர்ந்து கொண்டிருக்கிறது. அது விரைவிலேயே அது உதிர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது என்றைக்கோ ஒரு நாள் உதிரும் அப்படிங்கறத எதிர்பார்த்து தான் அன்னைக்கே வந்து காங்கிரஸ் முக்து பாரத் அப்படிங்கிற ஒரு கோஷத்தை முன்வைத்தார். அதுக்கப்புறம் அந்த கோஷத்தை ரொம்ப வலியுறுத்தல, பட் வலியுறுத்தவில்லை என்றாலும் அந்த முழக்கம் நிறைவேறக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை என்று நான் கருதுகிறேன். நேரு தொடர்பாக அமித்ஷா கூறியிருப்பது பற்றி, அமித்ஷா அவர்கள் லோக்சபால ரீசெண்டா ஜஸ்ட் ஒரு 2 days back பேசுறப்போ நேரு தொடர்பாக மிக முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார். நேரு வந்து 2 மிகப்பெரிய பிளண்டர்கள் செய்து விட்டார், அதாவது மிஸ்டேக்ல பிளண்டர் செய்து விட்டார் என்று குறிப்பிட்டிருந்தார். அந்த 2 என்ன அப்படின்னா, அந்த 2 பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் தொடர்பானது. ஒன்று, அப்போ அந்த காலகட்டத்தில் சண்டை நிறுத்தத்துக்கு நாம் தயாராக இருந்தது, சீஸ்ஃபயரை ஏற்றுக்கொண்டது, இல்லாட்டி சீஸ்ஃபயரை அறிவித்தது. சீஸ்ஃபயர்னா என்னென்னா போர் நிறுத்தம், போர் நிறுத்தத்தை அறிவித்தது. அந்த அமித்ஷா என்ன சொல்லியிருந்தார்னா, இந்த போர் நிறுத்தத்தை ஜஸ்ட் ஒரு 3 நாள் தள்ளி அனௌன்ஸ் பண்ணியிருந்தால் கூட பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் என்பது நம் வசம் இருந்திருக்கும், நம்முடைய கை ஓங்கியிருக்கு, நாம பல செக்டார் செக்டாராக நம்ம வந்து கைப்பற்றி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இராணுவத்திடம் எந்த ஆலோசனையும் பெறாமல், இராணுவ தலைமையிடம் கலந்து ஆலோசிக்காமல் ஒரு பணம் போலவர் நேரு அவர்கள் திடீர்னு போர் நிறுத்தத்தை அறிவித்தார். கிட்டத்தட்ட பாகிஸ்தானாக்கு போயிடு காஷ்மீர் நம்ம வசம் வந்தாச்சுன்னு இருக்கக்கூடிய சூழ்நிலையில போர் நிறுத்தம் அறிவித்து அது கடைசியில் அவர்கள் பக்கம் கைமாறி போனது. அதனால்தான் அமித்ஷா என்ன சொன்னார் அப்படின்னா, 3 நாள்
தள்ளி அவர் போர் நிறுத்தத்தை அறிவிச்சிருந்தால் கூட பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியா வசம் வந்திருக்கும், இத்தனை பிரச்சனை இருக்காது. கடைசியில் அவர் அன்னைக்கு பண்ணிட்டு போனது, இன்னைக்கு வரைக்கும் அந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்பதற்கான போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது 70 ஆண்டுகளுக்கு மேல. ஒரு மிகப்பெரும் தலைவலியா. இரண்டாவது, நேரு பண்ண ஒரு மிகப்பெரிய தவறு. அது என்ன அப்படின்னா, தேவையே இல்லாமல் ஜம்மு காஷ்மீர் இஷ்யூவை ஐநாவுக்கு கொண்டு போனது. வெறும் இருதரப்பு இஷ்யூவா இருந்த ஒரு விஷயத்த பொது விஷயமா மாற்றி ஐநாவுக்கு கொண்டு போனதன் மூலம் சர்வதேச அமைப்பு தலையிடக்கூடிய ஒரு சூழலை நேருவே உருவாக்கினார். இது வந்து ஒரு இமேஜினேஷனே இல்லாமல் நேரு செய்த ஒரு மிகப்பெரிய தவறு என்று அவர் குறிப்பிட்டார். சப்சே படி கல்தி ஜப் ஹமாரி சேனா ஜீத் ரஹி தி ஜீத் ரஹி தி பஞ்சாப் கா ஏரியா ஆதே ஹி சீஸ் ஃபயர் கர் தியா கயா ஔர் பாக் ஆக்யூபை கஷ்மீர் கா ஜன்ம ஹுவா. அகர் சீஸ் ஃபயர் 3 தின் லேட் ஹோதா தோ பாக் ஆக்யூபை கஷ்மீர் ஆஜ் பாரத் கா ஹிஸ்ஸா. एक पूरा कश्मीर जीते बगैर सीजफायर कर लिया, और दूसरा यूएन के अंदर हमारे मसले को ले जाने की बहुत बड़ी गलती थी. इधर கடைசியா ரியலைஸ் பண்ணி நேரு அவர்கள் திஸ் வாஸ் மை மிஸ்டேக் அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறார். அதையே அமித்ஷா சுட்டிக்காட்டி திஸ் வாஸ் மை மிஸ்டேக் அப்படின்னு நேரு சொல்லியிருக்கார். உண்மையில் இது மிஸ்டேக் இல்லை, இது பிளண்டர் என்று கூறியிருக்கார். ये मिस्टेक नहीं थी, ब्लंडर था. इस देश की इतनी जमीन चली गई, इस देश की इतनी भूमि चली गई, वो ब्लंडर था, ऐतिहासिक ब्लंडर था. அதாவது இது சாதாரண தவறு அல்ல, பெருந்தவறு, பிளண்டர் என்று அமித்ஷா சுட்டிக்காட்டியிருந்தார். இதுதான் நேரு தொடர்பா அமித்ஷா சொல்லியிருந்தது. ஆனால் சொல்லாத ஒன்றும் இருக்கு, அதையும் நாம் சொல்லி ஆகணும். நேரு செய்த மிகப்பெரிய தவறு வரலாற்று பிழை. அது என்ன அப்படின்னா, 1950களிலும் சரி 55லும் சரி ஐநாவுடைய செக்யூரிட்டி கவுன்சில பாதுகாப்பு கவுன்சில நிரந்தர உறுப்பினர் ஆவதற்கான வாய்ப்பு இந்தியாவை தேடி வந்தது. அதை வந்து 50ஸில் அமெரிக்கா தந்தது, 55 ஒட்டின காலகட்டத்தில் ரஷ்யா நமக்கு தந்தது. ரஷ்யா தந்தப்போ புல்காரியன் அங்கே வந்து அதிபராக இருந்தார், அவருடைய காலகட்டத்தில் நமக்கு வந்தது. ஆனால் இப்போ 2 தடவை நம்ம கதவை தட்டியும் ஐநாவுடைய செக்யூரிட்டி கவுன்சில் நிரந்தர உறுப்பினர் ஆவதற்கு நேரு இசைவு தெரிவிக்கவே இல்லை. இசைவு தெரிவிக்காது மட்டுமல்ல, இந்தியாவுக்கு அந்த பெருசாக அக்கறையும் இல்லை ஆர்வம் இல்லைன்னு சொன்னதோடு மட்டுமல்ல, அதற்கு பதிலாக பக்கத்தில் இருக்கக்கூடிய சீனாவை, கம்யூனிஸ்ட் சைனாவை நீங்கள் நிரந்தர உறுப்பினர் ஆக்குங்கள். அவ்வாறு அந்த நிரந்தர உறுப்பினர் ஆவதற்கு, ஐநாவுடைய செக்யூரிட்டி கவுன்சிலின் நிரந்தர உறுப்பினர் ஆவதற்கு சீனாவுக்குத்தான் தகுதி உண்டு என்று மாறி மாறி சீனாவை பரிந்துரைத்தார் நேரு அவர்கள். ஆக்சுவலாக சீனாவை அவாய்ட் பண்ணணுங்கிறதுக்காகத்தான் அப்போ வந்து 50ஸில் அமெரிக்கா நமக்கு பெரிய வாய்ப்பு கொடுத்தது, தங்கத்தட்டில் வைத்து வாய்ப்பு கொடுத்தது. நான் இது தொடர்பாக ஒரு ரொம்ப விரிவான ஒரு காணொலி முன்னால் வெளியிட்டிருக்கேன். இது தொடர்பாக கோயம்புத்தூரில் ஒரு பெரிய கூட்டத்தில் பேசியிருக்கிறேன், முழுக்க முழுக்க ஆதாரங்களோடு நான் பேசியிருக்கிறேன். இந்த வாய்ப்பு குறித்து அப்போ அமெரிக்காவில் இந்தியாவுடைய அம்பாசிடராக இருந்த நேருவுடைய சகோதரி விஜயலட்சுமி பண்டிட் அவர்கள் நேருவுக்கு இருந்த கடிதம் என்ன, அந்த கடிதத்துக்கு நேரு சொன்ன பதில் என்ன, அதில் ஆரம்பித்து முழுக்க முழுக்க எப்படி கம்ப்ளீட்டாக நேரு வந்து ஒரு மிஸ்லீட் பண்ணினார் இந்த நாட்டை. தங்கத்தட்டில் நமக்கு வழங்கப்பட்ட ஒரு மாபெரும் வாய்ப்பினை எப்படி நேரு கோட்டை விட்டார். இன்னைக்கு அவர் கோட்டை விட்டு நேரு அவர்கள் போய் சேர்ந்து விட்டார். கடைசியில் இன்னைக்கு செக்யூரிட்டி கவுன்சிலில் நிரந்தர உறுப்பினர் இடத்தை பெறுவதற்காக நாம் இன்றைக்கு வரைக்கும் போராடி கொண்டிருக்கிறோம். இதுக்காக இப்போ ஐநா சபையில மிகப்பெரிய மாற்றங்கள் அதோட ஸ்ட்ரக்சர்லேயே கொண்டு வரணும், அறிகூவல் விடுத்து கொண்டு இருக்கிறோம். நாம அப்புறம் ஜப்பான், பிரேசில் இந்த 3 நாடுகளும் இந்த விஷயத்துல கூட்டாக முயற்சி மேற்கொண்டு வருகின்றன. இதெல்லாம் தன்னை போல எண்ணிக்கவும் முடிஞ்சிருக்க வேண்டிய விஷயம், 50ஸ்ல முடிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். அன்றைக்கே நாம நிரந்தர உறுப்பினர் ஆகி இருந்தால் நாம வந்து அன்றைக்கே சூப்பர் பவராக இருப்போம், வல்லரசு ஆகி இருப்போம். இன்னைக்கு வல்லரசு, ஒரு நாட்டை வந்து இன்னைக்கு வல்லரசு அப்படின்னு சொல்றோம்னா அதனுடைய பொருள் அந்த நாடு ஐநாவுடைய செக்யூரிட்டி கவுன்சில நிரந்தர உறுப்பினராக இருக்கிறதுன்னு அர்த்தம். உலகத்துல 5 நாடுகளை வந்து வல்லரசுங்கிறோம். எதது? அமெரிக்கா, ரஷ்யா, பிரிட்டன், பிரான்ஸ், சைனா. ஏ
இந்த ஐந்து நாடுகளும் ஐநாவுடைய செக்யூரிட்டி கவுன்சில்ல நிரந்தர உறுப்பினராக இருக்கின்றன. எனவே அவற்றை வந்து நாம வல்லரசுன்னு சொல்றோம். ஆக்சுவலா சீனா இருந்திருக்க இடத்தில் 50ஸ்ல நாம இருந்திருக்கணும், ஆனால் நாம இல்லை. இதுல இன்னொரு கூடுதல் தகவலையும் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். 1950 சீனா வந்து ஒரு உள்நாட்டு போர், 49 சீனா சுதந்திரம் அடைகிறது, 50 ஒரு உள்நாட்டு போர் ஒன்றை நடத்துகிறது. அப்படி நடத்தின அந்த உள்நாட்டு போர்ல தான் சீனா வந்து தைவானுடைய பல பகுதிகளை ஆக்கிரமிப்பு செய்கிறது. ஆக்சுவலா இதுல ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா அப்படிங்கிற பேர் வந்து இன்றைக்கும் தைவானத்தான் குறிக்கும். அதே நேரத்தில் பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா அப்படிங்கிறத கம்யூனிஸ்ட் சீனாவை குறிக்கும். இதை நல்லா நினைவில் வைத்துக் கொள்ளும். முதல்ல ஐநாவுடைய செக்யூரிட்டி கவுன்சில்ல ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா தான், தைவான் தான் இருந்தது. இந்த தைவானுடைய பெரும்பகுதியை கம்யூனிஸ்ட் சைனா பறித்து கொண்டது. பரப்பளவுல அந்த பறித்து கொண்ட பகுதியும் சேர்த்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நாடாக கம்யூனிஸ்ட் சீனா விளங்கியது. அப்போ அவங்க கிளைம் பண்றாங்க, ரிப்பப்ளிக் ஆஃப் சைனாவே ரொம்ப சிறிய அளவுல தான் இருக்கு, ஆனா பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா தான் அதையும் உள்வாங்கி கொண்டு மிக பிரம்மாண்டமாக இருக்கிறது. எனவே எங்களுக்கு தான் இந்த இதை கொடுக்கணும், ஐநாவுடைய செக்யூரிட்டி கவுன்சில் நிரந்தர உறுப்பினர் பதவி எங்களுக்கு தான் தர வேண்டும் என்று சீனா கிளைம் பண்ணுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமெரிக்கா என்ன நினைத்தது அப்படின்னா, ஏற்கனவே ரஷ்யா ஒரு தளபதி இருக்கு, ரெண்டாவதாக இன்னொரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரி உள்ளே வந்துடக்கூடாது, அதை அவாய்ட் பண்ணணுங்கிறதுக்காக இந்தியாவை வர வைக்கக்கூடிய முயற்சியில் அன்றைக்கு அமெரிக்க அதிபர் அவர் ஈடுபட்டார். அதே போல அந்த 50ஸ் ஓட்டின காலகட்டம், 55 அந்த ரேஞ்சில் சீனாவை அவாய்ட் பண்ணோம், ஏன்னா ஒரு கம்யூனிஸ்ட் ஃபோர்ஸ் நம்ம தான் இருக்கணும். இன்னொரு கம்யூனிஸ்ட் ஃபோர்ஸான சீனாவை உள்ளே விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து நம்முடைய தலைமைத்துவத்துக்கு, அதாவது கம்யூனிஸ்ட் நாடுகளில் தலைமைப்பீடத்தில் இருக்கக்கூடிய ரஷ்யாவுடைய அந்த ஆதிபத்தியத்துக்கு ஆபத்து ஏற்பட்டு விடும், அதனுடைய லீடர்ஷிப்பே கேள்வி கேட்குற மாதிரி ஆகிடும். அதனால ஒரு கம்யூனிஸ்ட் ரெப்ரஸன்டேஷனுங்கிறது ஐநாவில் நாம் மட்டும்தான் இருக்கணும், சீனா வந்துடக்கூடாது என்பதற்காகவே, சீனாவை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக ரஷ்யா நமக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தது, அதாவது நிரந்தர உறுப்பினர் ஆவதற்கான வாய்ப்பு. அந்த வாய்ப்பையும் நாம் வேண்டாம் என்று சொன்னோம். சொன்னதோடு மட்டும்ல, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வாய்ப்பை தயவு செய்து நீங்கள் சீனாவுக்கு கொடுங்கள், இதற்கு பொருத்தமான தேசம் சீனாதான் என்று நேரு பரிந்துரை செய்தார். சீனாவை அந்த அளவுக்கு பாவம் நேரு நம்பினார். ஆனால் கடைசியில் நேருவின் மூலமாக ஐநாவில் ஐநாவுடைய செக்யூரிட்டி கவுன்சில் நிரந்தர உறுப்பினரான சீனா 62 இந்தியா மீதே படையெடுத்தது. இந்தியாவுக்கு சொந்தமாக இருந்த அக்சாய் சின் அந்த நிலப்பரப்பு 45,000 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை கைப்பற்றி தன்வசம் வைத்துக் கொண்டது. இன்னைக்கு வரைக்கும் அது சீனா வசம் தான் இருக்கிறது. இந்த இடத்தில் சசி தரூர் கூறியது நினைவுக்கு வருகிறது. நேரு த இன்வென்ஷன் ஆஃப் இந்தியா எனும் தலைப்பில் நேருவை பற்றி புத்தகம் எழுதியிருந்தார் சசி தரூர். அந்த புத்தக வெளியீடு பற்றி தி இந்து ஆங்கில நாளேட்டுக்கு பேட்டியும் கொடுத்திருந்தார். அதில் ஓரிடத்தில் சசி தரூர் கூறியிருந்தார், 50 மற்றும் 56 ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர உறுப்பினராகும் வாய்ப்பு இந்தியாவுக்கு வாய்த்தது. அந்த வாய்ப்புகளை நிராகரித்த நேரு சீனாவுக்கு அந்த வாய்ப்பினை வழங்குமாறு பரிந்துரைத்தார் என்று குறிப்பிட்டிருந்தார். அந்த காலத்தில் இந்தியாவுக்கென வெளியுறவு கொள்கை இருக்கவில்லை, ஆனால் நேருவுக்கென வெளியுறவு கொள்கை இருந்தது என்றும் சசி தரூர் குறிப்பிட்டிருந்தார். ஒரு தனிநபரின் தனிப்பட்ட கொள்கை இந்தியா மீது திணிக்கப்பட்டிருந்த காலம் அது. அதற்கு இன்று வரை நாம் விலை கொடுத்து கொண்டிருக்கிறோம். பட் இதெல்லாம் நான் சொல்றேங்கிறதுக்காக நேருவை நான் கொச்சைப்படுத்த மாட்டேன். நேருவனுடைய தேசபக்தியை நான் ஒருபோதும் கொச்சைப்படுத்த மாட்டேன், சந்தேகிக்க மாட்டேன். நேரு வந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு 9 சிறை சென்றவர், 3,259 நாட்கள் சிறையில் இருந்தவர். ஓவரால் 3,259 நாட்கள்ல கிட்டத்தட்ட 9 ஒரு 8.5 ஜெயிலில் இருந்தவர். அவர்லாம் மிக பெரும் பணக்கார், அவர் நினைத்திருந்தால் சுதந்திர போராட்டத்திலேயே பங்கெடுக்காமல் சுகவாசியாக இருந்து விட்டு போயிருக்கலாம். சிறைக்கு போகணும் அவஸ்தப்படணும் எந்த அவசியமும் கிடையாது. அதனால நேருவனுடைய தியாகத்தையோ சுதந்திர போராட்டத்தில் அவர் ஈடுபட்டதையோ அவருடைய தேசபக்தியையோ நான் கொச்சைப்படுத்த மாட்டேன்.
அதே போல இந்த தேசத்துக்கு அவர் செய்திருக்கக்கூடிய பங்களிப்பையும் நான் மறுக்கல. இன்னைக்கு புகழ்பெற்ற தலை சிறந்த கல்வி நிலையங்களாக விளங்கக்கூடிய ஐஐடி ஐஐஎம் இது எல்லாமே நேரு காலத்தில் உருவாக்கப்பட்டதுதான். அதனால அவருடைய கான்ட்ரிபியூஷன்ஸை வந்து நான் கொச்சைப்படுத்தல. ஆனால் வெளியுறவுத்துறை சார்ந்து நேரு எடுத்த பல முடிவுகள் அது மோசமான முடிவுகளாக இருந்தன. அந்த முடிவுகள் தொடர்பாக என்னுடைய விமர்சனத்தை நான் வைக்கிறேன், அவ்வளவுதான். இதை வந்து நேருவுக்கு உரிய மரியாதையை நான் கொடுத்துக்கொண்டே நேருவை நான் விமர்சிக்கிறேன், அப்படி எடுத்துக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.